தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் முதன்மை அலுவலர் ராஜேந்திரன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்த கடைகளில் சோதனை மேற்கொண்டதோடு பொருட்களை பறிமுதல் செய்தார். அப்போது பேசிய அவர், கைப்பற்றப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை மாநகராட்சியிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் மேலும் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர்ப்பகுதிகளில் வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள், பேக்கரி, மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் நகராட்சி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் கோ அபிஷேகபுரம், பொன்மலை, அரியமங்கலம், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி சுகாதார உதவி ஆய்வாளர் பரசுராமன் தலைமையில் அதிரடி சோதனை மேற்கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பை ஏற்பியது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 100 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் தானாக முன்வந்து மாநகராட்சியிடம் ஒப்படைத்ததால் மாவட்ட ஆட்சியர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய அவர், பிளாஸ்டிக் கம்பெனியில் வேலை செய்தவர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும் என கூறினார். மதுராந்தகத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட பஜார் வீதியில் உள்ள கடைகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பிளாஸ்டிக் பைகள், வாட்டர் பாக்கெட்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்தனர். மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் மீறினால் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை குறித்து ஆய்வு மேற்கொண்டதில் தேநீர் கப்புகள், கைப்பைகள், பிளாஸ்டிக் கொடிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன.